ஹலோ வால், வெல்கம் பேக் டு சேனல் ஜோப் சரி தமிழ. போஸ்ட் ஆஃபீஸ் ஜிடிஎஸ் வேலை வாய்ப்புக்கு நீங்கள் அப்ளை பண்ணி மெரிட் லிஸ்ட் ஒன்றில் உங்களோட நேம் வரலையா, லிஸ்ட் டூக்காக காத்துட்ருக்கீங்க அப்படின்னா லிஸ்ட் டூ எப்போ வரும், எவ்வளோ கட் ஆஃப், கம்யூனிட்டி வைஸ் எல்லாத்தையுமே டீட்டெயிலாக அந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், நிச்சயமாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். போஸ்ட் ஆஃபீஸ் டிபார்ட்மெண்ட்டோட அஃபீஷியல் வெப்சைட்டான இந்தியா போஸ்ட் ஜிடிஎஸ் ஆன்லைன் .gov.in அஃபீஷியல் வெப்சைட்டில் இந்த வருஷத்துக்கான ஜிடிஎஸ் நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. நிச்சயமாக நீங்கள் அப்ளை பண்ணியிருந்திருப்பீங்க. ஸோ அதுக்கான டைமை பொறுத்த வரையும் அப்ளை பண்ணுறதுக்கு ஆகஸ்ட் 5ஆம் தேதி வரையும் டைம் கொடுத்துருந்தாங்க. ரிசல்ட்டை பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் 19ஆம் தேதி ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ டேரெக்டாக அஃபீஷியல் வெப்சைட்டில் நம்ம போயிட்டு ஷார்ட் லிஸ்டட் கேண்டிடேட்ஸில் நம்ம தமிழ்நாடு கிளிக் பண்ணி மெரிட் லிஸ்ட் ஒன்று டவுன்லோட் பண்ணிக்கலாம். மெரிட் லிஸ்ட் ஒன், அதாவது லிஸ்ட்டு ஒன்லேயே அவங்க கிளியராக மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. ஸோ யாரெல்லாம் பார்த்தீங்கன்னா லிஸ்ட்டு ஒன்ல வந்து செலக்ட் ஆகியிருக்காங்களோ அவங்க டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் பண்ணுறதுக்கு செப்டம்பர் 3ஆம் தேதி வரையும் டைம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதாவது கரெக்டாக 10 நாள் டைம் கொடுத்துருந்தாங்க. ஸோ வழக்கமாக 10 நாள் கொடுப்பாங்க, அந்த 10 நாளை அடுத்து இன்னொரு 5 நாள் எக்ஸ்டெண்ட் பண்ணி 15 நாள் கொடுப்பாங்க. அப்படி பார்த்தீங்கன்னா 8-9ஓட இந்த ஃபஸ்ட்டு பேட்ச்க்கான டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் வந்து கம்ப்ளீட் ஆகியிருக்கும். ஸோ அதுலேருந்துமே இன்னொரு 1 வீக் ஆயிடுச்சு, பட் இன்னுமே மெரிட் லிஸ்ட் 2 அப்படிங்கிறது வரல. ஏன் இதற்கான டிலே அப்படின்னா, ஸோ எந்தெந்த இடங்கள்லாம் வேக்கன்சிஸ் இருக்கோ அதெல்லாம் பார்த்திங்கன்னா சம்மந்தப்பட்ட ஆஃபீஸர்ஸ் இங்கே வேக்கன்சிஸ் இருக்குது, டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் வந்தவங்க ரிஜெக்ட்டு இல்லைனா ஜாயின் பண்ணல, இந்த மாதிரி எல்லாமே பார்த்துட்டு அவங்க லிஸ்ட்டு வந்து ஷேர் பண்ணுவாங்க. அந்த லிஸ்ட்டை ப்ரிப்பேர் பண்ணி அஃபீஷியல் வெப்சைட்டில் மெரிட் லிஸ்ட் 2 அப்படிங்கிறது வரும். அது மட்டும் இல்லாமல் சேம் டைமில் எல்லா ஸ்டேட்லேருந்தும் வர்றதுனால, ஸோ அவங்க வந்து கொஞ்சம் டைம் எடுத்து பண்ணுறாங்க. மெரிட் லிஸ்ட் 2 அப்படிங்கிறது, அதாவது லிஸ்ட் 2 அப்படிங்கிறது இந்த வீக்கில் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம், மேக்ஸிமம் வந்துருங்க. இந்த மெரிட் லிஸ்ட் 2 அப்படிங்கிறது நவம்பர் மாதம் வரையும் ரிலீஸ் ஆகும். எனக்கு பொறுத்தவரையும் கிட்டத்தட்ட ஒரு 4 அப்படி இல்லைன்னா 5 மெரிட் லிஸ்ட் வரையும் வாய்ப்பு இருக்குது. நிறைய பேர் கேட்டிருந்தீங்க, எப்படி ப்ரோ இவ்வளோ மெரிட் லிஸ்ட் ரிலீஸ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ மெரிட் லிஸ்ட் 1 வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்களா, இதில் இவ்வளோ பேர் செலக்ட் ஆகியிருக்காங்க, இதில் இவ்வளோ பேரும் டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் போவாங்களா அப்படின்னா போக மாட்டாங்க. டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் போய் செலக்ட் ஆகுவாங்களா, அதில் கிளியர் பண்ணிடுவாங்களா அப்படின்னா அதில் கொஞ்சம் பேர் ரிஜெக்ட் ஆவாங்க. என்ன தான் டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷனும் கிளியர் பண்ணாலும் ஜாபில் ஜாயின் பண்ணுவாங்களா அப்படின்னா அதில் கொஞ்சம் பேர் பண்ண மாட்டாங்க. ஸோ இந்த மாதிரி இந்த எலிமினேஷன் இருக்குல்ல, இது எல்லாமே வச்சு தான் மெரிட் லிஸ்ட் 2 ரிலீஸ் பண்ணுவாங்க. அப்புறம் 3, 4 இந்த மாதிரி வந்துக்கிட்டே இருக்கும். ஓகே, அடுத்து இந்த ஜிடிஎஸ் வேலைவாய்ப்பு எப்போ ப்ரோ வரும் அப்படின்னா நெக்ஸ்ட் இயருங்க. நெக்ஸ்ட் இயர் ஸ்டார்டிங்லே ஜான் அப்படி இல்லைன்னா ஃபிப்லேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அடுத்த வருஷத்துக்கான இந்த ஜிடிஎஸ் வேலைவாய்ப்பு அப்படிங்கிறது வந்துடும். ஓகே, ஸோ இப்போ இந்த மெரிட் லிஸ்ட் 2ல என்ன ப்ரோ எக்ஸ்பெக்டட் கட் ஆஃப், கம்யூனிட்டி வைஸ் சொல்லுங்களேன் அப்படின்னா மெரிட் லிஸ்ட் 1க்கே நம்மளால் சொல்ல முடியாது. ஏன்னா ஸோ இந்த போஸ்ட் ஆஃபீஸ் ஜிடிஎஸ் வேலைவாய்ப்பை பொறுத்தவரையும் இப்போ கொஞ்சம் எஸ்சி எஸ்டி அந்த பிரிவில் வராங்க, பிடபிள்யூடியில் வராங்க அப்படின்னா அவங்களுக்கு கொஞ்சம் கட் ஆஃப் கம்மி அப்படின்னு சொல்லிடவே முடியாது. ஏன்னா நீங்களே பாருங்களேன், ஸோ இந்த இடத்துல எஸ்சிக்கும் 97.4 தான், யூஆருக்கும் 97.6 தான். மேபி இதில் இருக்கக்கூடியதில், அதாவது மெரிட் லிஸ்ட் 1ல இருக்கக்கூடிய பர்சன்டேஜோட பாயிண்டில் தான் டிஃப்ரெண்ட் ஆகுமே தவிர ரொம்ப பெரிய வித்தியாசம்லாம் இருக்காது. அதே மாதிரி எந்தெந்த இடங்களுக்கெல்லாம் மெரிட் லிஸ்ட் 2 அதில் வேக்கன்சி இருக்கும் அப்படிங்கிறதும் சொல்ல முடியாது. இந்த வேலைவாய்ப்பு முழுக்க முழுக்க லக்கை பேஸ் பண்ணுதுங்க. ஸோ இப்போது இந்த அரக்கோணம் டிவிஷனில், ஸோ இந்த ஏரியாவில் இவர் வந்து ஜாயின் பண்ணலை, இல்லை டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷனில் ரிஜெக்ட்டு, ஆன்லைனில் அப்ளை பண்ணுறப்போ மார்க் தப்பாக போட்டு டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷனில் ரிஜெக்ட் ஆகிட்டாரு, ஏதோ மேஜர் மிஸ்டேக் பண்ணி அப்படின்னா இந்த 98.4க்கு கீழே அடுத்து யார் இருப்பாங்க, இன்கேஸ் 98.2 இருக்காங்க அப்படின்னா அவங்க நேமு மெரிட் லிஸ்ட் 2ல இந்த இடத்துல வரும். ஓகே, ஸோ இந்த மாதிரி தான் வாய்ப்பு கிடைக்குமே தவிர இவங்களுக்கு இந்த இடத்துல கிடைச்சிரும். நான் வந்து இப்போ வந்து 98.3 வச்சுருக்கேன், எனக்கு கிடைச்சிருமா அப்படின்னா சொல்ல முடியாது. உங்களுக்கு மேலே அந்த இடத்துல ஆள் இருக்கலாம், இல்லை உங்களுக்கு முன்னாடி அட்டன் பண்ணவங்க கரெக்டாக கிராக் பண்ணி உள்ளே போயிடலாம். ஸோ நிறைய டிஃபிகல்ட்டிஸ் அப்படிங்கிறது இருக்குங்க. அதுதான் நான் ஆரம்பத்துலேயே சொன்ன மாதிரி முழுக்க முழுக்க லக்கை மட்டுமே பேஸ் பண்ண ஒரு வேலை வாய்ப்பு. ஸோ கண்டிப்பாக நீங்கள் ஒரு ட்ரை அப்படிங்கிறது பண்ணியிருப்பீங்க. அடுத்து நமக்கு நெக்ஸ்ட் இயர் ஸ்டார்டிங்லேயே வந்துடும் மெரிட் லிஸ்ட் 2. நம்ம இந்த வீக்கில் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம், வர்றதுக்கு நிறைய பாசிபிலிட்டி வந்து இருக்குது. லிஸ்ட் 2 வந்தக்கப்புறமும் நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ அதை நான் எக்ஸ்பிளைன் பண்ணி என்னென்ன பண்ணணும் அப்படிங்கிறதையுமே டீட்டெயில்டாக சொல்கிறேன். நிறைய பேருக்கு இந்த ஷேர் பண்ணுங்கள், கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.